பிரியமானவர்களே, ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தின் நாள், இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தின் நாள். பல நேரங்களில் நீங்கள் சந்தோஷத்தை இழந்து விரக்தியோடு உட்கார்ந்திருப்பீர்கள், அப்படித்தானே? எதை பார்த்தாலும் அதில் ஒரு திருப்தி இருக்காது, எதை பார்த்தாலும் மனநிறைவு இருக்காது, வாழ்க்கை ஒரு ஒரே விதமாய் ஓடுகிறதை போல நீங்கள் உணர்ந்திருந்த நேரங்கள் உண்டா? இந்த நேரத்தை எப்படி சந்தோஷமாய் மாற்றுவது? பல வேளைகளில் நமக்கு அதற்கு வழி தெரியவில்லை. சரி, இந்த நாள் இப்படியே போகட்டும் என்றால் அடுத்த நாளும் அதே போலத்தான் இருக்கிறது. சில வேளைகளில் சில மாதங்கள் இதே போல சூழ்நிலைமை தான் கடந்து செல்கிறது. வேதத்தில் சந்தோஷமாக இருப்பதற்கு ஒரு வழியை வேத வசனம் சொல்கிறது. அதை இன்றைக்கு உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகின்றேன். ஒன்று நாள் ஆகமத்தின் புத்தகம் 15:16. தாவீது லேவியரின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் சகோதரராகிய பாடகரை தம்புரு, சுரமண்டலம், கைத்தாளம் முதலிய கீத வாத்தியங்கள் முழங்க தங்கள் சத்தத்தை உயர்த்தி சந்தோஷம் உண்டாக பாடும்படி நிறுத்த வேண்டும் என்று சொன்னான். இது எப்படி இருக்கிறது? தாவீது சொன்னாராம், எல்லா இசைகளையும் வாசியுங்கள், நீங்கள் பாடும் பொழுது சந்தோஷம் உண்டாகும்படி பாட வேண்டும் என்று. ஆண்டவரை உயர்த்தி பாடுவதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது, அது தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் சோகத்தோடு இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு ஒன்றை செய்யுங்கள், போய் அரைக்கதவை மூடிக்கொண்டு நன்றாக பாடல் புத்தகத்தை திறந்து சில பாடல்களை கைத்தட்டி சந்தோஷம் உண்டாகும்படி பாடி பாருங்கள். உங்களுக்கே ஒரு பெரிய மகிழ்ச்சியும் விடுதலையும் உண்டாவதை நீங்கள் அறிவீர்கள். ஆலயங்களில் பல வேளைகளில் நல்ல இசைகளை வாசித்து கர்த்தரை உயர்த்தி பாடுகிற பாடல்களை பாடும் பொழுது மனம் நிறைவாக இருக்கிறது அல்லவா? உண்மையான ஆண்டவரை அப்படி பாடி துதிக்கும் பொழுது தான் அந்த நிறைவு வரும். இன்றைக்கு சோகத்தோடு இருக்கிறீர்களா, கலக்கத்தோடு இருக்கிறீர்களா, கண்ணீரோடு இருக்கிறீர்களா, சந்தோஷத்தை காணாமல் விரக்தியோடு இருக்கிறீர்களா? ஒன்றை செய்யுங்கள், சந்தோஷம் உண்டாகும்படி கர்த்தரை உயர்த்தி பாடுங்கள். நிச்சயமாகவே உங்கள் இருதயத்தில் சந்தோஷம் வரும். ஒருவேளை நீங்கள் நன்றாய் பாடக்கூடிய நபராக இல்லை என்றால், ஏதாவது ஒரு ஏதின் மூலமாய் பதிவு செய்யப்பட்ட சில பாடல்களை சத்தமாய் வீட்டில் போட்டுவிட்டு நீங்களும் கூட சேர்ந்து பாடி பாருங்கள். உங்கள் துக்கம் மாறும், உங்கள் இருதயம் சந்தோஷத்தால் நிரம்பும். கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை உயர்த்துங்கள், கர்த்தரால் உண்டாகிற சந்தோஷத்தினால் நிரப்பப்படுங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தின் நாள். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு மை துதிக்கிறோம் ஐயா. சந்தோஷம் உண்டாக பாடும்படி பாடகரை தாவீது நியமித்தது போல உம்முடைய பிள்ளைகள் எல்லா துக்கத்தின் மத்தியிலும் எல்லா சோகத்தின் மத்தியிலும் சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை பாடி இருதயத்தில் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு உதவி செய்யுங்க. யாரெல்லாம் இன்றைக்கு துக்கத்தோடு இருக்கிறார்களோ பாடி மகிழவும், கர்த்தரை உயர்த்தி புகழவும், சந்தோஷத்தால் நிறையவும் அவர்களுக்கு அனுக்கிறக செய்யுங்கப்பா. ஆசீர்வத்து வழி நடத்தும்படியாய் மீட்பிரேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களை, கர்த்தரை பாடுவது சந்தோஷத்தை கொடுக்கும். சந்தோஷம் உண்டாகும்படி சத்தமாய் பாடுங்கள், கர்த்தரை உயர்த்துங்கள், இருதயம் பூரிப்பதை நீங்கள் காண்பீர்கள். ஹாவ் எ பிளஸ்ட் டே. காட் பிளஸ் யூ.